உயிரோட போல காத்தாடும் சேல முத்தழகி ரத்தினமே அத்த மகே ஆசவும் மேலே. இதோ நான் பிறந்த ஊர். எந்த மண்ணில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சிரிச்சு சிணுங்கி விழுந்து புரண்டு விளையாடினோம் அதே மண். 15 வருஷத்துக்கு அப்புறம் போலீஸ் தேடுற குத்தவாளியா பிறந்த மண்ணில் மறைஞ்சு வாடுறதுக்காக வந்திருக்கேன். இன்னைக்கு எனக்கு அடைக்கலம் தர்றதுக்காகத்தான் அன்னைக்கே இந்த தளபதி கோட்டையை எவனவும் கட்டி வச்சிருக்கான். இங்க மறைஞ்சிருக்கிற என்ன எந்த போலீஸுமே பிடிக்க முடியாது. அண்ணே ஆண்டிப்பட்டி சந்தைக்கு போய் அம்புட்டு மீனையும் சட்டு புட்டு வித்து புட்டு விளக்கு வைக்கங்கட்டு வந்து சேர்ந்துரு. தம்பி குறையாம அப்படியே கொண்டாந்துரு. காது விட்டு அறது விட்டா குருவி சேர்க்கிற மாதிரி நான் எதுக்காக சேர்த்துட்டு வர்றேன் தெரியுமே. இந்த வாட்டி எப்படியாச்சும் அந்த மாந்தோப்பு குத்தகையை ஏலத்துல எடுத்தாகணும். அதுக்காகத்தானே அதுக்கேதான். சரி பிள்ள, பள்ளி காசு செலவு பண்ணாம அப்படியே கொண்டாந்துடுறேன், வரட்டுமா? சரி சரி. அந்த பரிசு கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்க. அக்கறைக்கு போனுங்களா? ஆமா. ஏ பிள்ளை என்ன பரிசுல நிறுத்தி ஐயா அக்கறைக்கு போணுமா? இங்கிட்டு வா, இங்கிட்டு வா. தம்பி பட்டணக்கரையில இருந்து வர்றீங்களா? ஆமா. நான் யாருன்னு தெரியுதா? சொல்லுங்க பாப்போம். அறிஞ்ச முகமாவும் இருக்கு, அறியாத முகமாவும் இருக்கு. அறிஞ்ச முகமே தான், அம்மாசி கிழவன் பேரன். அடங்கு புறானே ராசா பயலா? ஆமா, அதே பயதான். தம்பி தம்பி 80 வருஷாச்சு உன்ன பார்த்து. அரைக்கால் சட்டை போட்டுக்கிட்டு இருந்தியே அப்ப பார்த்தது. இப்ப சீமத்துற கணக்கா கால் சட்டை கை சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு நிக்கிறப்போ அடையாளமே புரியல தம்பி. எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆமா, சிட்டு எப்படி இருக்கு? சிட்டா அந்த நிக்கிறே அதான் சிட்டு. அதுவா? அடேப்பா என்ன வளர்ந்துருச்சு. போற புல்லும் குமரி பொண்ணும் நீரை பார்த்து நிலத்தை பார்த்தா வளருது. குனிஞ்சி நிமிரம் காட்டியும் துப்புன்னு வளர்ந்துருமே. சரி சரி, சந்தைக்கு நேரம் ஆகுது, பொழுதோட வந்து உன் கதையை கேட்கறேன். நீங்க போயிட்டு வாங்க, இனிமே நான் இங்கதான் இருக்க போறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் தம்பி, வரட்டுமா? என்னைய அப்படி பாக்குறீங்க? முழுசா முழுங்கிடுற மாதிரி. நல்லா பாரு, நான் யாருன்னு தெரியல. அடடட மாமர கிளியே, உன்னை இன்னும் நான் மறக்கலையே. உன் தாத்தாவும் பாட்டியோ இனிமே அவ எங்க வரப்போறான்னு புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. இம்பூட்டு வருஷமா எங்களை எல்லாம் விட்டு பிரிஞ்சிருக்க உனக்கு எப்படியா மனசு வந்துச்சு? நான் எங்க இருந்தாலும் நம்ம ஊரை பத்தின நினப்பு என் மனசுல இருந்துகிட்டே இருக்கும். ஆமா, நீ எப்பவாவது என்னை பத்தி நினைச்சதுண்டா?
மறந்தா தானே ஐயா நினைக்கிறதுக்கு. ஏயா நிறைய துட்டு சேர்த்துட்டு வந்திருக்கேன் காட்டியா, அட போய. முப்பது வருஷத்துக்கு முந்தி உம்மோட இருந்த லட்சணத்தை நினைச்சேன். பெருங்காய வச்ச சொப்பு வாட போகுமா? நரம்பு சுருங்கனான நரம்பு சுருங்காத கடமையா நீ. சிறுவசத்துக்கு என்னது குடுத்துட்டு கவலை கொடுத்து வாமாத்துக்கு என்ன எப்படி வர? உங்க பேர் ராசா? ராசா பட்டணத்துல இருந்து வந்துருச்சு. எங்க ராசாவா? ஆமா தாத்தா, நான் தான் ஆட்ட கடந்து பரிசல் கொண்டாந்து விட்டேன். ராசா வீடு வந்து சேர்ந்தாட்டியா? இந்த செய்தி உங்ககிட்ட சொன்னோம்ல ஒரே மூச்சில் ஓடி அந்த மாரியாத்தா. உன்னை கும்பிட்டதுக்கு பலன் கிடைச்சிருச்சுமா? பலன் கிடைச்சிருச்சு. ராசா ராசா பாய்யா ராசா பயலே பாய்யா உட்காருயா. நீ போட்ட சூடு இப்படி ஒரு சூட்டை போட்டு உன்னை விரட்டி போட்ட மச்சானாலே அந்த பாலா படம் மோதிரம் பள்ளிக்கூடத்துல கிடைச்சதுன்னு இந்த பாவி பைய வாத்தி வந்து சொன்னப்போ வாயிலே வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு குத்தமும் செய்யாத உன்ன குத்தவாளியும் நினைச்சு இப்படி இவர் சூட்டை போட்டப்பா என்ன மன்னிச்சுக்கோ. என்ன பாட்டி நீங்க எங்கிட்ட இப்படி எல்லாம் பேசி? தாத்தா எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கம்பா. இந்த கிழமையோட பூவுக்கும் குட்டுக்கும் காவலாம். மானம் பார்த்த பூமியாட்ட எங்க வாழ்க்கை ஆயிப்போச்சப்பா. இந்த பிள்ளை சிட்டுதான் அப்பப்பா எங்களுக்கு அன்பா ஆதரவா கூடமாடா உதவியா இருக்கு. அப்படியா? ஆமாப்பா, அந்த புள்ள மட்டும் இல்லாட்டி நாங்க இருந்த இடம் எப்போ புல்லு முளைச்சு போயிருக்கும். பாட்டி அப்புறமா வர, அக்கறை போக சரங்க பரிஸ்கரில் காத்துட்டு இருக்கோம். சரிம்மா போயிட்டு வா. தாத்தா நம்ம கஷ்டத்துக்கெல்லாம் விடிவுகாரம் வந்துடுச்சு. இத பாருங்க. அடேங்கப்பா, இம்புட்டு பணத்தை இந்த ஓட்ட குடிச்சல வச்சு எப்படி காபந்து பண்றது? கட்டில் கடையில பொட்டி வச்சுக்கிட்டு வசையில காக்குற பூதம் நடக்கா நீதான் உட்காந்துருக்கணும். தாத்தா சீக்கிரமா குடுத்துட்டு சாமி கும்பிட பாப்பா. பாப்பா கழவி, இந்த அமாசி கிழவனை இனிமே லேசா நினைக்காத. இந்த கம்பம் கூழு கேப்ப கூழு அதெல்லாம் இனிமதா குடிக்க மாட்டேன். ஓட்டுக்கோல் சூப்பு கோழி சூப்பு கொத்துக்கறி கோலா உருண்டை இப்படி பண்ணி போட்டாத்தான் நான் திப்பேன். இப்போ நான் பணக்காரன், பதவிச்சா பக்குவமா பார்த்து நடந்துக்கேன். ஆமா தெரியுமே, அத்த ராத்திரில கொடை பிடிப்ப என்ன? கொடைய மட்டுமா, கூட பண்ணியும் தான் பிடிப்பேன். உனக்கு எங்க இருந்தியா வந்தது? தெம்பு மட்டுமா வந்துச்சு, வாலிபமும் வந்துச்சு. ஐயோடியா தெரியுமே, இல்ல வந்த உடனே சிலுமத்தத்தை சாத்திய ஆரம்பிச்சுட்டேன். வந்துட்ட அடியம்மா. உமா ராணி பேப்பரும் கையுமா? ஏதாவது விசேஷம் இருக்கும், படிச்சு காட்டலாம் அவளுக்கு தலையை வெடிச்சு போயிடுமே. ஆமா அதுக்காகத்தான் வராளா. கணேசனை பார்க்க சும்மா வர்றது எப்படின்னு பேப்பரை சுமந்துக்கிட்டு வரா. வண்டி குதிரைக்கு சரக்கு கேள்வி. பார்வதிக்கா பார்வதிக்கா, உங்களுக்கு ஒரு நியூஸ் தெரியுமா? என்ன? ஒரே பிரசவத்துல ஒருத்திக்கு ஒன்பது குழந்தை பிறந்ததாக்கும்.
என்ன பதில காணோம்? இது அதிசய செய்தி இல்ல, அதிர்ச்சி தர செய்தி. என்னன்னு சொல்ல. ஹோட்டல் சாம்ராட்ல 302 நம்பர் ரூம்ல நேத்து ராத்திரி ஒரு கொலை நடந்திருக்கு. கொலையா? ஆமா, இன்னைக்கு காலையில கொலகாரனே அந்த ஹோட்டலுக்கு போய் போலீஸ்காரங்க கண்ணுல மண்ண தூவிட்டு ரூசாவே குடுத்துட்டு வந்திருக்கான். எப்படி பலே கில்லாடி இல்ல? ஐயோ, அந்த ரூம் சாவிய நாம தானே கொண்டு போய் கொடுத்தோம். நாம தான் கொலகாரன் போலீஸ்ல புடிச்சிட்டாங்கன்னா இப்பவே இன்ஸ்பெக்டர் சாகிட்ட போய் நடந்தது நடந்தபடி சொல்லிடுறதா நல்லது. ஐயோ, ஏன் சிரிக்கிறீங்க? இது என்ன கோலம்? இது குளிச்சிட்டு இருந்தவன் அப்படியே வந்துட்டியா? இன்ஸ்பெக்டர் சார் இல்லைங்களா? அவர் வரத்துக்கு நேரம் ஆகும். அப்புறமா வந்து பாக்குறேன். ஆ, சீக்கிரம் போய் சட்டை போட்டு போ. நல்ல புள்ள பாரு. நாம ஒண்ணு இந்த குறைய பண்ணலையே. வழியில கிடந்த சாவி கொண்டு போய் ஹோட்டல கொடுத்தோம். இது எதுக்கு இன்ஸ்பெக்டர் போய் சொல்லணும்? ஏதாவது அம்பு நம்பர் வந்து மாத்திக்கிட்டா? ஆய பொத்திக்கிட்டு போவையா? உனக்கு என்ன அந்த வேலை? சாக்கு பாபு சொன்னதுக்காக நாம இங்க இருக்கோம். நாம் ஒழுங்கு சட்டத்தையும் காப்பாற்றத்தான் இருக்கோம். ஒரு ஹோட்டல்ல பல நடந்து இத்தனை நாள் ஆகுது, குற்றவாளி யாரும் இன்னும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ரூம் சாவியை கொண்டு வந்து கொடுத்தவன் வழக்க திசை திறப்ப அப்படி செஞ்சிருக்கலாம். அவ யாரு? கொலகாரனா? இல்ல அவனோட கையாளா? இல்ல முன்பன் சம்பந்தம் இல்லாத மூணாவது ராசாமியா? இதை எப்ப எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? சந்தேகப்படுற நபர்களை தேடி இன்னைக்கு ரகசிய போலீஸ் அனுப்புங்க. சந்தேசி ஐடி. ஏய், நிறுத்துறேன் நிறுத்துறேன், வாங்க வாங்க. ஒட்டி இப்படி கொடுங்க. மெல்ல மெல்ல பத்திரமா உட்காருங்க. போலாம்ங்களா? ஐயா யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்ங்களா? வச்சு இப்படி இருக்கா? இருக்கையா? தளபதி கோட்டையில ஐயாவுக்கு வேணுங்கிறவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்ங்களா? பட்டாளத்துக்காரர் வீட்டுக்கு. பட்டாளத்துக்காரர் வீட்டுக்குங்களா? ஆமா, சமீபத்துல பட்டணக்கரையில இருந்து யாராவது இந்த பட்டிக்காட்டுக்கு வந்திருக்காங்களா? ராசா தம்பி வந்திருக்குதுங்களே. அது யார் ராசா தம்பி? அதுவா அம்மாசி கணவன் பேரன். சின்ன வயசுல ஊரை விட்டு ஓடி போய் இப்ப சீமானா வந்திருக்கான். இப்ப கையில கொளுத்த பணம், ஊர் ஜனங்களுக்கு அதிசயமே. இப்ப அந்த புள்ளரா? அப்படியா? ஆமா, குடிச கோபுரம் ஆகுதுன்னா நம்புவீங்களா? ஆனா அமாசி கிழமை குடிச இப்ப கோபுரம் ஆயிருச்சு. எல்லாம் பேரப்பிள்ள வந்த நேரம் தான். அட, வலை போட்டாலே பிடிக்க முடியாத மீன வெத்து கையால வெடுக்கன்னு பிடிச்சு பிட்டீங்களே. கழுவுற தண்ணியில நழுவுற மீனை பிடிக்கிறவன கில்லாடின்னு சொல்லுவாங்க. நான் இப்பதான் பாக்குறேன் பால. ஆ ஆ.